உதகையில் கோடை சீசன் களை கட்டியுள்ள நிலையில் கர்நாடக அரசு தோட்டக்கலைத்துறை பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. உதகை படகு இல்லம் அருகே மைசூர் மகாராஜா கர்நாடக அரசுக்கு வழங்கிய 35 ஏக்கர் நிலத்தில் அம்மாநில அரசு அழகிய பூங்கா அமைத்து பராமரித்து வருகிறது. இந்த பூங்காவில் ஆர்கிட் மலர்கள் கொண்ட மினி கண்டாடி பாலகை, இத்தாலியன் பூங்கா, புல்வெளி மற்றும் பல்வேறு வகையான மலர்ச்செடிகள், மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பறவைகள் ஆகியவை பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. தற்போது சீசன் தொடங்கியுள்ளதால் தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. உதகை தாவரவியல் பூங்காவுக்கு அடுத்தபடியாக பெரிய பூங்காவாக இருக்கும் இப்பூங்காவில் நுழைவு கட்டணமாக 20 ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது. நாங்கள் குடும்பத்தோடு மதுரையிலேருந்து வந்திருக்கோம். இங்கே இந்த சம்மருக்கு இந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் இங்கே ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் போக அங்கே பொட்டானிக்கல் கார்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. இப்போ இங்கே இங்கேயும் இருக்கிறதுனால நான் ஃப்ரீயாக இருக்குது, டிராஃபிக் இல்லை, ஃப்ரீயாக எல்லோரும் வந்து போகிறதுக்கு நல்லா இருக்கு. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.